வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். விசர் ஜந்துக்கள் நம்முடைய வீட்டில் வாசம் செய்ய வருகிறது என்றால் முதலில் நம்முடைய வீடு சுத்தமில்லை என்றுதான் அர்த்தம். வீடு என்றாலே அது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்க வேண்டும். முடிந்தவரை அந்த இடத்தில் விசர் ஜந்துக்கள் வரவிடாமல் பார்த்துக் கொள்வது வீட்டில் உள்ளவர்களுடைய பொறுப்பு என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக வீட்டு பெண்களுடைய பொறுப்பு என்றுதான் சொல்ல முடியும். நம்முடைய வீடை தேடி காகம், சிட்டுக்குருவிகள், பட்டாம்பூச்சிகள் போன்ற பறவைகள் வருகிறது என்றால் நம்முடைய இல்லம் இனிமையான இல்லமாக உள்ளது என்று அர்த்தம். அதுவே நம் வீடு சுத்தமாக இருக்கிறது என்பதும் அர்த்தம். இதை தவிர வவ்வால்கள், கருவண்டுகள், ஓணான், அரணை இப்படிப்பட்ட ஜீவராசிகள் நம்முடைய வீடுகளில் வருகை தருகிறது என்றால் நம்முடைய வீட்டில் தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைத்திருக்கின்றோம். அதனால் நம் வீட்டை சுத்தமாக வைக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். நிறைய பேருடைய வீட்டிற்குள் குளியல் அருகில் அடிக்கடி பூரான் வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த பூரான் வீட்டுகள் வருவது நன்மையா திண்மையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. பூரான் வீட்டுக்குள் வருவதற்கு முதல் விஷயம் நம் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது சேரும் சகுதியுமாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வீட்டிற்குள் பூரான் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சுத்தம் இல்லாத அசுத்தம் நிறைந்த ஈரம் நிறைந்த இடத்தில்தான் இந்த பூரான்கள் வாசம் செய்யும். நம்முடைய வீட்டை சுற்றி சேரும் சகதியும் இல்லை, ஆனால் நம் வீட்டு குளியல் அறைக்குள் பூரான் வருகிறது என்றால் அது நம்முடைய வீட்டிற்கு கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைக்கவில்லை என்பதை குறிக்கிறது. உங்கள் வீட்டை கழிவறையோ குளியல் அறை, வாஷ்பேஷன், சிங் இந்த இடத்துக்கெல்லாம் சுத்தமாக கழுவி வாரத்தில் இரண்டு முறையாவது ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்போது நம் வீட்டிற்குள் இந்த பூரான், சிறு பாம்பு, தேல் போன்ற விசச்சந்துக்கள் சாக்கடையிலிருந்து வராமல் தடுக்க முடியும். இதே போல வீட்டில் உள்ள பெண்கள் மாதவிலக்கு நேரத்தில் சுத்தமாக இல்லை என்றாலும் மாதவிலக்கான சமயத்தில் வரக்கூடிய வாடகைக்கு இப்படிப்பட்ட விசப்பூச்சிகள் நம் வீட்டிற்குள் வருகை தரும். அதனாலேயே அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இதை சொல்லி வைத்தார்கள். இதனால்தான் பெண்கள் தினந்தோறும் தலைக்கு குளித்து மஞ்சள் பூசி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, இந்த பூரான் வீட்டுக்கு வருகை தந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்றால், முதலில் வீட்டில் பண கஷ்டம் ஏற்படும். அதற்கு அடுத்ததாக வீட்டில் இருப்பவர்களுக்கு மன கஷ்டம் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போக வாய்ப்பும் உண்டு. இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த விசப்பூச்சிகள் உங்கள் வீட்டிற்கு வராமல் இருக்க வீட்டை நீங்கள் சுத்தமாக அவித்துக் கொள்வது முதல் வழி. வீட்டை சுத்தம் செய்த பின்பு கொஞ்சமாக சுத்தமான தண்ணீரில் மஞ்சளை கரைத்து வீடு முழுவதும் தெளித்துவிட்டால் வீட்டிற்குள் விசச்சந்துக்களின் வருகை இருக்காது. இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.